கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். அமேசான்லேருந்து தான் பார்சல் வந்திருந்தது. பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஸ்ப்ரே கன் வந்து வாங்கியிருக்கேன். இதோ பாருங்கள், இது வந்து ஒரு 150 ருபீஸ் தான். இது நம்ம ஒரு பாட்டிலில் வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாவு பூச்சிங்கள்லாம் வந்து எப்படி வந்து விரட்டுறதுன்னு காமிக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த கன்று வாங்கியிருக்கேன். இதோ பாருங்கள், இந்த கன்னில் வந்து ஒரு டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பாட்டில் நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு போட்டிருப்போம் இல்லையா, ஸ்ப்ரைட் பாட்டிலோ இல்லை வந்துட்டு அந்த ஃப்ரூட்டி பாட்டிலோ, அதில் நம்ம வந்து நம்ம மருந்து ஊற்றிட்டு அப்படியே நம்ம தெளிச்சிக்க வேண்டியது தான். அதை பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே புஷ் பண்ணிங்கனாலே அந்த தண்ணி வந்து வரும். இந்த உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஃப்ரூட்டி பாட்டிலை எடுத்து தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாருங்கள், அப்படியே வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது தண்ணி அப்படியே வெளியில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து ரெடி பண்ணியிருக்கேன். இயற்கை பூச்சி விரட்டி கரைசல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து என்னென்னா தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச தயிர் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா 100 கிராம் பச்சை மிளகா, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு வடிகட்டிடணும். இல்லை நம்ம வடிகட்டி இருந்தால் கூட வடிகட்டியில் வடிகட்டிடலாம். நல்லா கலந்துட்டு இதை பாருங்கள் இந்த பாட்டிலில் ஊற்றிடுறோம். நம்ம இது இந்த மாதிரி நம்ம தெளிக்கும் போது அந்த பூச்சி எல்லாமே வந்து செத்து போயிடும். நம்ம வந்து ஆர்கானிக் வந்து தோட்டம் வச்சுருக்கனால நம்ம இந்த முறை வந்து நம்ம செய்து பார்க்குறோம். இந்த பாருங்கள், இந்த பாட்டில் ஃபுல்லாக வாங்கிட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இல்லையா, அந்த கன்னை வந்து அப்படியே இந்த வாட்டர் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். இதுக்காக தான் நான் நேற்று வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்க்கும்போது தண்ணி எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை அப்படியே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கனாலே தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், எங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தொட்டி செடிங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விடலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே போயிடும். இது வந்து இயற்கையான வந்து மருந்து தான். இது இந்த மாவு பூச்சி, இந்த மஞ்சள் கலரில் ஒரு பூச்சிகள்லாம் வரும், இலையெல்லாம் வந்து சுருண்டு போயிருக்கும் பார்த்திங்களா. அதுக்காக இந்த பாருங்கள் எல்லாம் ரோஜா செடி லைனாக வச்சுருக்கேன் நான். இது வந்து தோட்டத்தில் இல்லாமல் நம்ம வீட்டிலே வச்சுருக்கேன். இது பாருங்கள் இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ரோஜா செடி பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குதுன்னு, ஃபஸ்ட்டு இந்த ரோஜா செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுன்னு அங்கங்கே ரோஜா செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அந்த பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாத்துக்குமே. இந்த பாருங்கள் எல்லா செடிங்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணும் போது எந்த பூச்சியுமே வராது. இது இயற்கை இயற்கையாக நம்ம வந்து மருந்தை வந்து தெளித்து நம்ம பூச்சிகளை வந்து விரட்டுறோம். அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த செம்பருத்தியில் தான் வந்து மாவு பூச்சி அதிகமாக இருக்குது. அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாவாக வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ பாருங்கள், உங்களுக்கு அதுக்காக தான் காமிச்சிருக்கேன் நான். இப்போ இந்த ஸ்ப்ரே எடுத்து அப்படியே நம்ம அந்த செடியில் வந்து அடிச்சு விடுவோம். எங்கே அதிகமாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் போது அது அண்டவே அண்டாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை மாதிரி செய்யும் போது பூச்சிகள்லாம் போயிடுமா. எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா எங்கள் செம்பருத்தி, ஆனால் இந்த பூச்சி தாக்கி சுத்தமாக வந்து செடி வந்து வீணாக போயிடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டோம். கருத்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே கண்ணங்கரையே ஆயிடுச்சு அந்த செம்பருத்தியெல்லாம். இது அவ்வளோ பூ பூத்துட்டு இருந்தது இந்த கண்ணு, ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வாடி போயிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நாங்கள் தெளிச்சிட்ருக்கோம். அது மாதிரி வெண்டைக்காய் அவரையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குமே நம்ம வந்து தெளிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடலாம். இந்த பாருங்கள் லைனாக வந்து இந்த செம்பருத்தியில் தான் அதிகமாக தாக்குது. செம்பருத்தி, கத்திரிக்காய், சுண்டைக்காய் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த வெண்பூச்சி வந்து தாக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இலைகளும் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்ட மாதிரி ஆகிடுது சில சமயத்தில். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இது எல்லாமே நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் செய்கிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஈக்குவல் ரேஷியோவில் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு ஒரு வாரம் நான் வந்து 1 லிட்டர் தயிரை வந்து புளிக்க வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து வந்து கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி தெளிக்கும் போது செடிங்களுக்கு வந்து நல்லா வந்து அது இயற்கையான ஒரு மருந்தாக அமையும். அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது. இதனை இதே மாதிரி நீங்களும் தெளித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம எந்த கடையில் வந்து உரம்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன கொஞ்சம் சிரமப்படணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தயிரை வாங்கி வச்சுட்டு ஒரு பானையிலையோ சட்டியிலையோ புளிக்க வச்சுருங்க ஒரு வாரத்துக்கு. இதை பாருங்கள் பழக அப்படியே எப்படி வந்து ஸ்ப்ரே ஆகுது பாருங்கள். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் செடிகளில் வந்து மாவு பூச்சிருக்கோம் இந்த மாதிரி அடிக்கும் போது போயிடும். இந்த பாருங்கள் இந்த துவரை அதெல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள், வெண்டைக்காய் கத்திரிக்காய் செடியெல்லாம் போட்டிருக்கோம். அங்கங்கே ஒரு சில இலைகள் எல்லாம் வந்து ஓட்ட விழுந்த மாதிரி இருந்தது. அதனால் இது பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் நாற்று வந்து நட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குமே எல்லாமே தெளிச்சிட்டு வந்துட்டோம். அந்த சின்ன செடியில் இருக்கும் போதே நம்ம தெளிச்சிச்சுனா அந்த பூச்சி எதுவுமே அதை வந்து தாக்காது, செழிப்பாக வந்து வளரும் வந்து செடிகள் எல்லாமே. இதை பாருங்கள் இயற்கை உரம் தான் நம்மளுடைய தோட்டத்துக்கு எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் நான்.
இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதை பாருங்க, அப்படியே நம்ம தெளிச்சுட்டு வருவோம். இதனோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா 200 ml வந்து இந்த கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்து நம்ம தெளிச்சிக்கலாம். ரொம்பவும் வந்து நம்ம திக்காக தெளித்தோம்னா செடிகள் வந்து சீக்கிரமாக வந்து கருகி போயிடும். அதனால் தண்ணியோடு சேர்ந்து தான் நம்ம வந்து தெளிக்கணும். இதை பாருங்கள், லைனாக எல்லாத்துக்குமே தெளிச்சிக்கிட்டே வரோம் பாருங்கள். வெண்டைக்காய் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோரை இருக்குது, புளிச்சக்கீரை இருக்குது, எல்லாத்துக்குமே தெளிச்சிட்டு வரோம் பாருங்கள். சில செடிகள் எல்லாம் அப்படியே வந்து மஞ்சளாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தான் அந்த பூச்சி தாக்குது. இந்த வெண்பூச்சிகள் மாதிரி தாக்கும், அதை வந்து அப்படியே சாப்பிட்ருது அந்த இலை எல்லாத்தையுமே. ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது, இல்லை இந்த கோல்டன் கலரில் ஒரு வண்டு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து தாக்கிடுது. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது நம்ம செடி வந்து வளமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து செடி வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை தரையில் வச்சுருந்தாலும் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். பூச்சிகள்லாம் இல்லாமல் நமக்கு வந்து இயற்கையான ஒரு நல்ல காய்கறிகளும் பழங்களும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். சூப்பராக அப்படியே தள்ள தள்ள தள்ளனு இருக்கும். இது மாதிரி நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தெளிச்சாலே போதும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும். நம்ம ஆர்கானிக் தோட்டம் வந்து எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்குது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இருந்தாலும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு இயற்கையான உணவு சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். We'll be right back.